அண்ணா கிட்டி எனக்கு கிட்டி அதனக்கு கிட்டி நிட்ட கை இருப்பதா ஏ கிட்டி வந்து அடிச்சோ இங்கோடு வந்தது அதல்ல டிவி கிட்டி என்ன வரது ஒரு காரியம் சொல்றே நான் அவட பணி வந்துக்கிட்டே வந்து பட்டன டிவி எடுத்துட்டு வரேன் பர்ணே என்னா என்ன பொண்ணா இப்படி விட்டு டிவி அங்க போய்டா எப்ப போய் அந்த ஃப்ரிட்ஜ் ஐட்ட வழக்கொண்டாயிட்ட இறங்கி போய்டா எப்ப போய் ஏறே போய் மலபார் எக்ஸ்பிரஸ் ஏறி போய் அட வாய் நோக்கி இப்ப அவரும் கூட ஏறி வந்து அடிச்சு போயேன்னு டிவி அடிச்சு போயோ പിന്നെ ஆஹா என்னது சோத்யோதர பரிபாடி கண்டுகொண்டிருக்கிறார் ரெண்டெண்ணத்துக்கு நான் அங்க ஆன்சர் செய்து ஓகே ஆயி அடிபொளி ஒரு உத்தரம் கூடி கொடுத்து கழிஞ்சா உண்டல்லோ அஞ்சு சொர்ண கோயின் ஒரு உத்தரம் கொடுத்தா அஞ்சு சொர்ண கோயின் அப்ப பட்டியம் கழிப்போல எல்லாம் கொடுக்கறது எത്ര சொர்ண கோயின் கிட்டியாரு நீ அப்பன்ட அப்பன்ட டிவி எடுத்துலயே வந்து இன்னொரு கூட தன்ன என் அப்பனும் ஆட்கார இங்கனே கூட்டி வச்சோண்டு டிவி கண்டுகொண்டிருக்கிற வெறுதா இருக்குவா ஆஹா அப்ப பின்ன அப்பன் என்ன தோயி இப்போ ஆ நான் பரிஹரிச்சு தங்கட்டு வந்தே நீ மோனாடா எங்கன பரிஹரிச்சு நான் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு கலந்துட்டு போயிருந்து நீ மோனாடா இன்னே யாரு இப்ப என்ன தோயி சமயம் இல்ல நீ இப்பதே அப்பன் கதையும் பர்ஞ்சு கேடுது போய் திருதி வைக்க எவ்வளவு வைக்கும் திருதியோ நல்ல டிவி எவ்வளவு வைக்கும் டிவி தான் இப்போ வைக்கணும் நீ டிவி மண்டக்கே டிவி வைக்காம இருக்கு இது எடுத்துட்டு போயிட்ட ஆட்காரு ஆண்டே மூலக்கூறு பிளக்கு ஓன் சித்திரம் சித்திரம் ஐயோ கதா திரக்கத சம்பாஷண சம்விதான சங்கீதம் இதில் சாய கொண்டு கொடுக்கா போயவனே வேற எனிக்கறியாம் ஒன்னும் பேடிக்கண்ட அஞ்சு சொர்ண கோயின் எത്ര கிட்டு ரூபா கிட்டு ஜூலரி விழிச்சு சோதியம் இதான் சித்திரத்தில் நாயக அபிநயிச்சிருக்கோம் அதில் தரிச்சிருக்கிற வஸ்திரத்தின் நிறம் எந்த பிளாக் ஆண்ட் ஒயிட் മൂന്ന് മിനിറ്റ് ഉള്ളതുകൊണ്ടേ സമയത്തെ പിടിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഒരൊറ്റ ഓട്ടമായിരുന്നു അല്ലേ അത്ര ഫാസ്റ്റ് ആയിരുന്നു അങ്ങോട്ട് നോക്കി എത്രയാന്ന് മൂന്നിനുള്ളിൽ പിടിച്ചിട്ടുണ്ട് രണ്ട് മിനിറ്റ് 38 സെക്കൻഡ് കൊള്ളാം കൊള്ളാം കറക്റ്റ് മീറ്റർ ആയിരുന്നു നല്ല എൻഡ് എല്ലാം കൊണ്ടും കുഴപ്പമില്ലായിരുന്നു നന്നായിരുന്നു ഗംഭീരമായിരുന്നു സത്യം പറഞ്ഞാൽ ചിരിച്ചോണ്ടേ ഇരുന്ന് ചിരിക്ക് ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഇടാൻ പറ്റിയില്ല നിങ്ങൾ ഓടിയതുപോലെ ഞങ്ങൾ ചിരി കൂടെ ഓടി ഇങ്ങനെ ഇവിടെ ചിരിക്കേണ്ടത് ഞങ്ങൾ ആരുമല്ല അല്ലേ മല്ലിക ബാണം ചിരിക്കണം അല്ല പ്രഭാകര വർമ്മയുടെ അഭിപ്രായം അറിയാം എന്തോ എങ്ങനെ മനോജ് കുമാർ മനോജ് കുമാർ അല്ല മനോജ് കുമാർ ഒത്തിരി പേർക്കുണ്ട് പ്രഭാകര വർമ്മ സുഗതൻ എന്തായാലും ഇത്രയായ സ്ഥിതിക്ക് ഷാജി വിനോദ് നിങ്ങളും പറയാമോ ചെല്ലപ്പം പിള്ള അയ്യോ വേണ്ട റോപ്പി കഴിഞ്ഞിട്ട് മതിയല്ല ചെല്ലപ്പം പിള്ളക്ക് എന്താ കുഴപ്പം അല്ല പ്രഭാകര വർമ്മയ്ക്ക് എന്താ കുഴപ്പം മല്ലിക ബാണൻ എന്താ കുഴപ്പം എന്റെ പ്രേക്ഷകർ തന്നെ പറയട്ടെ ഇവിടെ വലിയ വിഷയം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് ഷാജി വിനോദ് നിങ്ങൾ റെഡിയായി നിൽക്കൂ ഇപ്പൊ റിസൾട്ട് പറയാം എന്തായാലും അനുഭവിക്കാന്ന് കണ്ടോണ്ട് തന്നെ കേറി രണ്ടിലൊന്ന് സ്വീകരിക്കാൻ തയ്യാറായിരുന്നു എന്നാ പിന്നെ